ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஏஷியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் இருக்கிற இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம். அந்த ஜேர்னியே ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோ தெரியுது இல்லைங்களா, அந்த மலையில் தான் அந்த டெலிஸ்கோப் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 5 hours எங்களுக்கு எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 200 kilometers. பட் ஆனால் அந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா பசுமையான இடங்கள், அந்த மலை தொடரில் நாம் அந்த பாதை வழியாக நம்ம மேலே ஏறி போகும்பொழுது வளைவான பாதைகள், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சேஃபாகவும் நாம் போகணும். ஜவ்வாது மலையில் இருக்க காவலூர் என்ற பகுதியில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பை நாம் போய் விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 2 to 4:30 வரைக்கும் தான் அங்கே விசிட்டிங் டைம், அதுக்கு மேலே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பெரிய டெலிஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 20 மெம்பர்ஸை நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். பேட்சாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 20 members ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்கள நெக்ஸ்ட் பேட்சில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்திருக்காங்க, இதை பாருங்கள். இவங்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாம் உள்ளே என்ட்ரி ஆகலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், அதாவது அந்த பெரிய ஜாயின் டெலஸ்கோப் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாம் உள்ளே போகலாம். ரெடி? அதே போல் இந்த அப்சர்வேட்டரி விசிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஒரு 4 hours வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் என்ட்ரன்ஸில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, இங்கே மட்டும் போய் பார்க்கணும். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எப்படிக்குன்னு போய் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த டெலிஸ்கோப் பார்த்திங்கன்னா பப்ளிக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெலிஸ்கோப் 6-inch டயாமீட்டர் டெலிஸ்கோப். இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட்டு டெலிஸ்கோப், பெரிய டெலிஸ்கோப் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே மேலே போயிட்டுருக்காங்க. ஒரு 50 அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நாம் 50 வந்தாலும் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய காடு, பிரம்மாண்டமான மலை, அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய டெலிஸ்கோப். ஸோ வந்துருச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் தெரியுதுங்களா? ஸோ பெரிய டெலிஸ்கோப் இருக்குது. ஸோ இது எத்தனை மீட்டர்னு தெரியல. இப்போ நமக்கு இங்கேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, பார்க்கலாம். 24-inch சைஸ் டெலிஸ்கோப் இது. சைஸ் ஆல்மோஸ்ட் 24-inch டயாமீட்டர், கம்ப்ளீட் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப். Your destination is on the right. Wow! எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக ஸ்கை சுற்றிடும், நல்லா தெரியும். அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பிளேஸ். இங்கே மேஜர் டெலிஸ்கோப்னா 3 இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் சின்ன டெலிஸ்கோப் இருக்குது. 14-inch டெலிஸ்கோப் கூட இருக்குது செலஸ்ட்ரான். 40-inch டெலிஸ்கோப். ஸோ 40-inch டெலிஸ்கோப் நம்ம பார்த்துட்ருக்கோம். டெலிஸ்கோப் இங்கே இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெலிஸ்கோப் இது தான். 90-inch நினச்சி பாருங்களேன். ஜஸ்ட் சாதாரணமான 8-inch நான் ரிங் நெபுலாவை கேப்சர் பண்ணுறேன், ஒமேகா நெபுலா கேப்சர் பண்ணுறேன், சஜிடாரிய ஸ்டார் கிளவுட்ஸ் பார்த்து கேப்சர் பண்ணுறோம். பட் இது 90-inch எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய டெலிஸ்கோப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே நான் பார்க்குறேன். அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டூம் செட்டப் தான். அது ஓப்பன் ஆகும், அப்சர்வ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக மேலே இருக்க பார்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அதில் உள்ளே இருக்க டெலிஸ்கோப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கை ஃபுல்லாக கேட்ச் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், ஸ்கைலாம் நல்லா இருக்குது இன்றைக்கி. ஆனால் நைட்டில் அலவுட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு கேட்டு பார்ப்போம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக இங்கே இருக்கிறதுலே பெரிய டெலிஸ்கோப், 90-inch டயாமீட்டர் டெலிஸ்கோப் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், காவலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், ஜவாது மலையில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸில் தான் போகணும். நம்ம போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. நெபுலா பிக்சர்ஸ், ஸ்டார் கிளஸ்டர்ஸ், கேலக்ஸி பிக்சர்ஸ், இதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. நாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த டெலிஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஐபீஸ்லேருந்து நம்ம கண்களை வச்சு பார்க்க முடியாது. இங்கே அப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கனவோடு வருவீங்க, நம்ம டைரெக்டாக பெரிய பெரிய பிரம்மாண்ட கோள்கள்லாம் பார்க்கலான்னு. ஆனால் இது பாருங்கள், அப்படி கிடையவே கிடையாது. இது ரொம்ப பெரிய டெலிஸ்கோப், ஏஷியாவிலே நம்பர் 2 பிக்கஸ்ட் டெலிஸ்கோப் இது தான். இந்த டெலிஸ்கோப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக, இதோ இங்கே ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கண்ட்ரோல் சென்டரில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அடுத்தடுத்து வர வீடியோவில் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுதான் கண்ட்ரோல் சென்டர். இங்கேருந்து சயின்டிஸ்ட் வந்து இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க. ஒரு சில டைமில் வர முடியாத பட்சத்தில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி எதுவுமே வந்து பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஏன்னா ஒரு ஸ்டாராகவோ இல்லை பிளானட்டாகவோ இல்லை பார்க்கணும்னா வரும்போது பார்த்துருக்கேன், 6 inches போட்டு போர்டு போட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஐபிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே வந்து டெலிஸ்கோப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கு. மேபி ஒரு 2 or 3 months வரைக்கும் வேணால் அலோவ் பண்ணலாம். இங்கே நீங்கள் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த டெலிஸ்கோப் ஆப்ரேஷன் மட்டும் தான் பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1967 வந்து சைட் சர்வே பண்ணாங்க, ஏழையிலையும் பண்ணாங்க, இங்கேயும் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்கை நல்லா கிளியராக இருந்தது. அந்த ரீசன் தான். ஓகே, அந்த பிளேஸில் போய் மேஜர் டிஸ்கவரின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ்க்கு ரிங் இருக்கு. யுரேனஸ் ரிங் சிஸ்டம் வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. இல்லை, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் சரிங்க சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாட்டர்ன் ஒரு அவுட்டர் மோஸ்ட் ரிங், ஆல்ரெடி ரிங், ஆமாம் ஒரு அவுட்டர் மோஸ்ட் ரிங். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனர் பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுவும் டிஸ்கவரி பண்ணுறதில்ல, வேறு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இதேச்சே நடந்த விஷயம் தான். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கவரி பண்ணுறதில்ல. ஓகே, அந்த ஸ்டாரை பற்றி அதனுடைய கேரக்டர் பற்றி படித்து தெரிஞ்சுப்பாங்க. இங்கே ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட். என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த அப்சர்வேட்டரி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என் கூட சேட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த டெலிஸ்கோப்போட ஹோல் ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த டூமோட டாப் பாருங்க, ஓபன் ஆயிட்டு இருக்குங்களா? ஓகே, ஸோ இந்த டாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த டெலிஸ்கோப்போட டயாமீட்டர் எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த பார்ட் ஓப்பன் ஆகும். திரும்ப தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மெயின் அந்த டோட்டல் டூமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். அது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்களேன், அது நீங்கள் கேளுங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது டெலிஸ்கோப்போட மெயின் பார்ட், அதாவது அந்த ஆப்டிக்கல் சிஸ்டம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துக்கு மூவ் பண்ணி காட்டுவாங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ தெரியுதுங்களா, அப்படியே இந்த ஸ்பெக்ட்ரோகிராப் கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் அந்த ஸ்ட்ரக்சர் மேலே போகுது.
ஆனால் முன்னாடி இருக்கிற ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா சவுத் பக்கமாக சாஞ்சிட்டு இருக்கு, சவுத் பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நார்த்துக்கு தேவைன்னா நார்த் பக்கம் மூவ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஈக்யூ மவுண்ட்னு சொல்லுவாங்க, ஈக்வட்டோரியல் மவுண்ட்னு சொல்லப்படும். ஸோ இதனோட கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே இருக்குங்களா சார்? பட் சயின்டிஸ்ட்ல இங்க வந்து பார்ப்பாங்களா? கன்சோல் சொல்லுவாங்க, கன்சோல் கண்ட்ரோல் ரூம் சொல்லுவாங்க. அந்த டோம் ஆபரேட் பண்றது, டெலஸ்கோப் மூவ் பண்றது, டேட்டா அக்வைர் பண்றது எல்லாமே உள்ள இருந்தா. இப்போ டேட்டாஸ் இது எங்க போகுது? பெங்களூர் போகுதுங்களா? இங்க இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் டேட்டாக்களை அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் இங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த பெரிய டெலிஸ்கோப்பில் எப்படி தான் பார்ப்பாங்க, எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு சிசிடி கேமரா இருக்குது. அவங்க எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த சிசிடி கேமரா 80 லட்சம் ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. இதை விட ஆச்சரியம், 2 கோடி ரூபாய் வரைக்கும் சிசிடி கேமரா இங்கே அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு 800 கேலக்சி இருக்கும். இந்த ஒயிட் ஆர்க் பார்த்தீங்களா? ஆமாங்க சார். இதெல்லாம் வந்து நம்ம மில்கி வேல ஸ்டார்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற இந்த குளோபுலர் ஸ்டார் கிளஸ்டர், ஓப்பன் கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த பிக்சர் தான். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி சிசிடி கேமரா வழியாக டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, லைக் ஸ்டாக்கிங் சாஃப்ட்வேர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஆர்செட் நிபுலாவும் இங்கே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் 2000ல் இங்கே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 900 செகண்ட் டைம், எக்ஸ்போசர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இதில் தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் எதிர்பார்க்குற மாதிரி இங்கேருந்து டைரெக்டாக இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பில் ஐபிஎஸில் நாம் வெறும் கண்களை வச்சு பார்த்து எதுவுமே பார்க்க முடியாது. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்ரேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை பார்க்கும்பொழுதே தெரியும், ஸ்பெக்ட்ரோகிராஃபிக்லாம் இதில் இருக்குது. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் ஆக்சுவலி இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து கூட இங்கே ஒரு கொலாபரேஷன் வச்சுட்டு சில டிஸ்கவரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபாரினில் இருக்க சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு எக்ஸோ பிளானட், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை ஒரு பிளானட் ஆர்பிட் ஆக போகுது, அது இந்த இந்த இடத்துலேருந்து தெரியும், அதனால் நீங்கள் எங்களுக்கு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த எக்ஸோ பிளானட் அந்த டிம் டிப் ஆகிற லைட்டை கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அந்த டேட்டாவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இந்த டெலிஸ்கோப்போட டூம்லேருந்து கொஞ்சம் அவுட் வெளியில் வந்தீங்கன்னா அந்த ஹோல் நம்ம அப்சர்வேட்டரியும் பார்க்கலாம், அதே சமயம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்க மரங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.